மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 4 கிரேட் 4 வேற்றுமை உருபு ஓடு. மாணவர்களே, இன்றைக்கு நாங்கள் வேற்றுமை உருபு ஓடு என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். Dear students, today we shall continue with our lesson on வேற்றுமை உருபு ஓடு. மாணவர்களே, பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். நாள்தோறும் அழகன் என்னோடு கடைக்கு போகிறான். நாள்தோறும் அழகன் என்னோடு கடைக்கு போகிறான். என்னோடு, நான் கூத்தல் ஓடு என்னோடு. மீண்டும் கேளுங்கள். நான் கூத்தல் ஓடு என்னோடு. இப்பொழுது அம்மா உன்னோடு சமையல் செய்கிறார். இப்பொழுது அம்மா உன்னோடு சமையல் செய்கிறார். உன்னோடு, நீ கூத்தல் ஓடு உன்னோடு. மீண்டும் கவனியுங்கள். நீ கூத்தல் ஓடு உன்னோடு. அடுத்த சொற்றொடரை கேளுங்கள். மாலைதோறும் என் தம்பி அவனோடு பந்து விளையாடுகிறான். மாலைதோறும் என் தம்பி அவனோடு பந்து விளையாடுகிறான். அவனோடு, அவன் கூத்தல் ஓடு அவனோடு. மீண்டும் கவனியுங்கள். அவன் கூத்தல் ஓடு அவனோடு. சிறுவர்கள் அவளோடு சேர்ந்து உணவு சாப்பிடுகிறார்கள். சிறுவர்கள் அவளோடு சேர்ந்து உணவு சாப்பிடுகிறார்கள். அவளோடு, அவள் கூத்தல் ஓடு அவளோடு. மீண்டும் கேளுங்கள். அவள் கூத்தல் ஓடு அவளோடு. சிறுவன் அவரோடு தெருவை கடக்கிறான். சிறுவன் அவரோடு தெருவை கடக்கிறான். அவரோடு, அவர் கூத்தல் ஓடு அவரோடு. அவர் கூத்தல் ஓடு அவரோடு. காலைதோறும் அப்பா அதனோடு தெருவில் நடக்கிறார். காலைதோறும் அப்பா அதனோடு தெருவில் நடக்கிறார். அது கூத்தல் ஓடு அதனோடு. மீண்டும் கவனியுங்கள். அது கூத்தல் ஓடு அதனோடு. மாணவர்களே, மீண்டும் கவனியுங்கள். நான் கூத்தல் ஓடு என்னோடு. மீண்டும் கேளுங்கள். நான் கூத்தல் ஓடு என்னோடு. அடுத்தது, நீ கூத்தல் ஓடு உன்னோடு.
நன்றாக கேளுங்கள். நீ கூத்தல் ஓடு உன்னோடு. அடுத்தது அவன் கூத்தல் ஓடு அவனோடு. அவன் கூத்தல் ஓடு அவனோடு. மாணவர்களே, தொடர்ந்து கவனியுங்கள். அவள் கூத்தல் ஓடு அவளோடு. அவள் கூத்தல் ஓடு அவளோடு. அடுத்தது அவர் கூத்தல் ஓடு அவரோடு. அவர் கூத்தல் ஓடு அவரோடு. அது கூத்தல் ஓடு அதனோடு. மீண்டும் கவனியுங்கள். அது கூத்தல் ஓடு அதனோடு. மாணவர்களே, பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். அப்பா எங்களோடு உட்கார்ந்து தொலைக்காட்சியை பார்க்கிறார். அப்பா எங்களோடு உட்கார்ந்து தொலைக்காட்சியை பார்க்கிறார். எங்களோடு. நாங்கள் கூத்தல் ஓடு எங்களோடு. நன்றாக கவனியுங்கள். நாங்கள் கூத்தல் ஓடு எங்களோடு. அடுத்தது அக்கா உங்களோடு பேரங்காடிக்கு போகிறார். அக்கா உங்களோடு பேரங்காடிக்கு போகிறார். உங்களோடு. நீங்கள் கூத்தல் ஓடு உங்களோடு. நன்றாக கவனியுங்கள். நீங்கள் கூத்தல் ஓடு உங்களோடு. அடுத்த சொற்றொடரை கேளுங்கள். ஆசிரியை அவர்களோடு உட்கார்ந்து கதை நூல்களை படிக்கிறார். ஆசிரியை அவர்களோடு உட்கார்ந்து கதை நூல்களை படிக்கிறார். அவர்களோடு. அவர்கள் கூத்தல் ஓடு அவர்களோடு. மீண்டும் கேளுங்கள். அவர்கள் கூத்தல் ஓடு அவர்களோடு. அவர்கள் அவற்றோடு படங்களை பிடிக்கிறார்கள். அவர்கள் அவற்றோடு படங்களை பிடிக்கிறார்கள். அவற்றோடு. அவை கூத்தல் ஓடு அவற்றோடு. மாணவர்களே, மீண்டும் கவனியுங்கள். அவை கூத்தல் ஓடு அவற்றோடு. மாணவர்களே, இப்பொழுது மீண்டும் கவனியுங்கள். நாங்கள் கூத்தல் ஓடு எங்களோடு. நாங்கள் கூத்தல் ஓடு எங்களோடு. அடுத்தது நீங்கள் கூத்தல் ஓடு உங்களோடு. நீங்கள் கூத்தல் ஓடு உங்களோடு. அடுத்தது அவர்கள் கூத்தல் ஓடு அவர்களோடு. அவர்கள் கூத்தல் ஓடு அவர்களோடு. அவை கூத்தல் ஓடு அவற்றோடு. அவை
கூத்தல் ஓடு அவற்றோடு. மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் ஒரு பயிற்சியை செய்வோம். வளைகோட்டில் உள்ள சொல்லோடு ஓடு சேர்த்து எழுது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வளைகோட்டில் உள்ள சொல்லோடு ஓடு சேர்த்து எழுத வேண்டும். அக்கா கோடு காலை சிற்றுண்டி சாப்பிடுகிறார். அக்கா கோடு காலை சிற்றுண்டி சாப்பிடுகிறார். நான். மாணவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வளைகோட்டில் உள்ள சொல்லோடு ஓடு சேர்த்து எழுத வேண்டும். இதோ சரியான விடையை கேளுங்கள். அக்கா என்னோடு காலை சிற்றுண்டி சாப்பிடுகிறார். அக்கா என்னோடு காலை சிற்றுண்டி சாப்பிடுகிறார். அமலன் கோடு தோட்டத்தில் வேலை செய்கிறான். அமலன் கோடு தோட்டத்தில் வேலை செய்கிறான். வளைகோட்டில் உள்ள சொல் அவர். மாணவர்களே, நீங்கள் அவர் என்னும் சொல்லோடு ஓடு சேர்த்து எழுதுங்கள். சரியான விடையை கேளுங்கள். அமலன் அவரோடு தோட்டத்தில் வேலை செய்கிறான். அமலன் அவரோடு தோட்டத்தில் வேலை செய்கிறான். அடுத்தது சிறுவர்கள் கோடு சேர்ந்து பள்ளிக்கு போகிறார்கள். சிறுவர்கள் கோடு சேர்ந்து பள்ளிக்கு போகிறார்கள். வளைகோட்டில் உள்ள சொல் நாங்கள். மாணவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்னும் சொல்லோடு ஓடு சேர்த்து எழுதுங்கள். விடை சிறுவர்கள் எங்களோடு சேர்ந்து பள்ளிக்கு போகிறார்கள். சிறுவர்கள் எங்களோடு சேர்ந்து பள்ளிக்கு போகிறார்கள். நாங்கள் இப்படி வரும். எங்களோடு குமரன் கோடு பந்து விளையாடுகிறான். குமரன் கோடு பந்து விளையாடுகிறான். அது. மாணவர்களே, நீங்கள் அது என்னும் சொல்லோடு ஓடு சேர்த்து எழுதுங்கள். விடை குமரன் அதனோடு பந்து விளையாடுகிறான். குமரன் அதனோடு பந்து விளையாடுகிறான். அது எப்படி வரும்? அதனோடு.
அப்பா கோடு சேர்ந்து வெட்டை சுத்தம் செய்கிறார். அப்பா கோடு சேர்ந்து வெட்டை சுத்தம் செய்கிறார். வளைகோட்டில் உள்ள சொல் அவர்கள். மாணவர்களே, நீங்கள் அவர்கள் என்னும் சொல்லோடு ஓடு சேர்த்து எழுதுங்கள். இதோ சரியான விடையை கேளுங்கள். அப்பா அவர்களோடு சேர்ந்து வெட்டை சுத்தம் செய்கிறார். அப்பா அவர்களோடு சேர்ந்து வெட்டை சுத்தம் செய்கிறார். எடுத்துக்காட்டு நான் கூத்தல் ஓடு என்னோடு. நீங்கள் கூத்தல் ஓடு உங்களோடு. அது கூத்தல் ஓடு அதனோடு. அவை கூத்தல் ஓடு அவற்றோடு. தினம் ஒரு சிந்தனை thought of a day. ஐயம் எட்டு உண். Share food with the needy before you eat. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.